வணக்க நண்பா நம்ம எல்லாேருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட்டு தலை தோனி இதுதான் ஐபிஎல்லில் கடைசியாக விளாட போகிற வருஷமா இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சென்னை சூப்பர் கிங்ஸ்காக விளையாடுவாரா அப்படின்றது தான் இதை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக சிஎஸ்கேசிஓ பற்றி தான் ஒரு அப்டேட்டு கொடுத்துருக்காரு கிட்டே ஷார்ப் பண்ணுறதுக்கு தான் வீடியோவோட வந்துருக்கா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் பார்க்க போகிறீங்க இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது மண்டே பட் ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் டர்ஸ்டே தான் பார்க்க போகிறீங்க பதினாறாம் தேதி நான் அப்லோட் போற ஓகே பேக் டு த டாபிக் இப்போ சிஎஸ்கே சிஇஓ பார்த்திங்கன்னா லேட்டஸ்டான அப்டேட்டு கொடுத்துருக்காரு சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டி லீக்கில் நம்ம ஜேஎஸ்கே ஜோஸ்பெக் சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் வரையும் வந்து அந்த மேட்சை தோற்றுருக்காங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே சிஇஓ பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்க அப்டேட்டு தான் தால தோனியை பற்றி அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தலை தோனி இது தான் கடைசியாக விளாட போகிறாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நாங்கள் அவரை எதிர்பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா தால தோனி தோனி இனி வரும் அதை பற்றி எங்ககிட்ட பேசலை இதுதான் நான் கடைசியாக விளையாட போகிறேன் அப்படின்னு எதுவுமே அதை பற்றி தலை தோனி எங்ககிட்ட சொல்லலை அண்ட் அவர் எத்தனை வருஷம் இருக்காரோ அத்தனை வருஷம் அவர் தான் சிஎஸ்கேவே லீட் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நம்புறது அடுத்த வருஷம் அவர் கண்டிப்பாக இருக்க தான் போகிறாரு ஏன்னா இதுவரையும் அவர் அதை பற்றி எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அண்ட் நீங்களும் நம்பலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக தலை தோனி இருக்க போகிறாரு அப்படின்னு இதை தான் லேட்டஸ்ட் இன்டர்வியூல சிஎஸ்கே சிஇஓ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இது 波动，也那。逃逃 டீமுக்கிட்டே இன்னும் அவர் சொல்லலை இது நான் கடைசியாக விளாட போகிறேன் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே சிஇஓ வந்து சொல்கிறாரு அடுத்த வருஷம் கண்டிப்பாக இருக்க போகிறாரு அப்படின்னு ஸோ இதே நம்மளுக்கு போதும் கண்டிப்பாக இருபத்தி நாலுலேயும் சிஎஸ்கேவை கேப்டன்ஷிப் பண்ண போகிறது தல் தோனி தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குது இதுதான் அவர் கடைசி வருஷம் கடைசி வருஷம்னு பட் அதெல்லாம் நம்பாதீங்க சிஎஸ்கே சிஇஓ சொல்லிட்டாரு இருபத்தி நாலில் நீங்கள் நம்பலாம் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு ஓகே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்ஸை கமெண்ட் ஆன்சர் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லே கனெக்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம் அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்